இன்றைக்கி ஒரு சூப்பரான இரப்பிலாக்கா கறி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் ரெண்டு ரெசிபி செய்து காட்ட போகிறேன். இரப்பிலாக்கா கறியோட அதோட சேர்த்து இரப்பிலாக்கா பொரியலும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் சரியானொரு ஃபேமஸான ஒரு டிஷ். நாங்கள் இப்போ இந்த இரப்பிலாக்காயை கொஞ்சம் வெட்டுவோம், வெட்டி பார்ப்போம். கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகிட்டு நான் வாங்கி, அதனால் அது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தால் கட்டாயம் பொரிக்கத்தான் வேணும். நல்லதாக இருந்தால் கறியும் வச்சு காட்டுறேன். நல்லதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ அதனால் நாங்கள் இன்றைக்கி கறியும் வச்சு பொரிச்சும் காட்ட போகிறோம். இப்படி தான் வெட்டலாம். இப்படி கொஞ்சமாக இந்த பச்சையை எடுத்து வெட்டிட்டு, இப்படி பிளாக்காயை வெட்டி எடுத்துகிட்டு நான் இப்போ ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறேன். கொஞ்சத்தை வந்து கறியை வைக்க போகிறேன், கொஞ்சத்துக்கு வந்து மிளகாத்தூள் இந்த மஞ்சள் தூள் போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ இந்த பொரியலுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டு பிரட்டி எடுத்துட்டு அதை நாங்கள் ஒரு ஒருமா கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம். கொஞ்சம் ஊறட்டும், அப்படி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து அதை பொரிச்செடுக்க போகிறோம். அப்போ அதை வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி வைப்போம். இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் இப்போ போட்டு பொரிக்க தேவையில்லை, அதை நாங்கள் பிறகு போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிடக்க. இப்போ இந்த கறிக்குரிய பலாக்காய் வந்து நல்லா சின்ன சின்னனாக, இந்த ஈரப்பிலாக்காய் சின்ன சின்னனாக வெட்டணும். அப்போ தான் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டிட்டு நீங்கள் வந்து கறி வச்சிங்கன்னு சொல்லிச்சுனா நல்லாயிருக்கும். நான் இப்போ அதான் வெட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த கறி வைக்கிறதுக்கிடையே இல்லை, இதை வந்து பொரித்து நான் இந்த டீக்கு இதை சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே நல்லா இதை பொரித்து எடுத்துட்டு நல்லா முறுமுறன்னு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பொரிச்சாச்சு. பொரிச்சுட்டு நான் இப்போ இதுக்குள்ளே வந்து நல்ல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பையும் மிளகாத்தூளையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தூவிட்டு அந்த உரை அந்த சூடாக இருக்கேக்கே கொஞ்சமாக தூவிட்டோம்னு சொல்லி சொன்னால் நல்லா பிறன்றும், நல்லா பிறண்டு எல்லா இடத்துலையும் வந்துடும். நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி இங்கே நான் கறி வைக்கிறதுக்கு வந்துட்டேன். கறிக்கு வந்து ஒரு சட்டிக்குள்ளே போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ரம்ப இலை, கருவேப்பிலை, அதோட ஒரு கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ வந்து அவிய வைக்க போகிறேன். இனி பச்சை மிளகாயெல்லாம் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி பாருங்கள். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு தான் போட்டிருக்கிறேன், பெருசாக போட இல்லை. கருவேப்பிலை இந்த பிளாக்காக வந்து கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனால் வெள்ளைப்பூடு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வடிவாக போடலாம். ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகு தூள், அதோட மஞ்சள் தூள். மிளகாத்தூள் எல்லாம் அரை அரை டீஸ்பூன் தான். இது வந்து பால் கறி தான் வைக்க போகிறேன், அந்த டேஸ்ட்டுக்காக நாங்கள் போடுறது. மிளகாத்தூளும் மிளகு தூளும் போட்டிருக்குறேன் நான், தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்குறேன். போட்டு நல்லா அதை பிணைஞ்சு விட்டுருவோம். கொஞ்சம் உப்பும் போட்டிருக்குறேன், அதில் உப்பும் இருந்தது. உப்பும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இதை வந்து நல்லா கையால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிணையணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். எங்கள்கிட்ட கையை போட்டு பிணையணும், இனி இதை கரண்டியால் எல்லாம் செய்யக்கூடாது. கையை போட்டு பிணைஞ்சிட்டு இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா பலாக்காய் அவியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அளவுக்கான தண்ணி விடணும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டெல்லாம் இதண்டக்கூடாது, பலாக்காயோடு இருக்கிற மாதிரி அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலும் எடுக்கும் இது வந்து அவியறதுக்கு. அப்போ ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கா எடுத்து பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு, நான் இல்லாடிக்கு அடி பிடிச்சிடும். பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு ஆக தண்ணி குறைவாக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு விட்டு இதை வந்து நாங்கள் நல்லா அவிச்செடுக்கணும். இதை ப்ரெஷர் குக்கரில் அவிச்சா ஆக குழஞ்சு களியாக போயிடும், அதனால் இப்படி போட்டு தான் அவிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு வெந்தயமும் ஒரு கொஞ்சமாக கருவாப்பட்டையும் நான் இதுக்குள்ளே போடுறேன். இதை ஏற்கனவே முதலே போட்டால் வந்து கொஞ்சம் ஆக அந்த டேஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு இந்த இரப்பிலாக்காய் கறி வந்து அவிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த குழஞ்சு வெந்து நல்லா வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு அரை கப் கிட்ட நல்லா திக்கான தேங்காய் பாலே விடுறேன் நான். நல்லா திக்காக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை கொதிக்க விட்டுட்டு இங்கால வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அந்த இது செத்தல் மிளகாய், அந்த மிச்சம் வெட்டி வச்சுருந்த மிச்சத்தை போட்டு அதை தாளித்து டக்கண்டு செத்தல் மிளகாய் கொஞ்சம் கடுகும் போட்டு நான் அதையும் போட்டு தாளித்து நல்லா வெங்காயம் நல்லா சிவந்தோன்னே இதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒருக்கா பிரட்டி நல்லா எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நல்ல டேஸ்டான ஒரு ஈரப்பிலாக்காய் கறி ரெடி ஆகிடும். இது வந்து நாங்கள் ரொட்டிக்கு சாப்பிட்லாம், சோறுக்கு சாப்பிட்லாம். ஸ்ரீலங்காவில் அவ்வளவு ஃபேமஸான ஒரு கறி. இதை நீங்கள்
கிடச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வீட்டில் செய்து பாருங்கள். ஒரு வேர்த்தான ஒரு ரெசிபி தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸோட. இதுக்கு வந்து இந்த மீன் கறி வச்சு சாப்பிட்டா இனி சொல்லி வேலை இல்லை, அவ்வளவும் தான் அன்றைக்கு எங்களுக்கு நாள் திருப்தியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு கறி தான் இது, நீங்களும் பாருங்கோ, செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக்கும் தர மறந்துடாதீங்க. உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு உண்மையாகவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த வீடியோஸ் நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன் தான், நீங்கள் தர லைக்ஸும் கமெண்ட்ஸும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி